நான் சிறையில் இருந்த காலத்தில் என்னோடு பேசி கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகள், நான் சொல்றது சப் இன்ஸ்பெக்டர் லெவலிருந்து மூத்த அதிகாரிகள் வரை யார் யாரெல்லாம் பேசி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உளவுத்துறையின் கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் அவர்களால் விசாரிக்கப்பட்டுள்ளனர். வாட்ஸ்அப் கால் லாக் எடுத்தாலே ஒழிய இத்தனை பேர் என் கூட பேசிக்கிட்டு இருந்தது உளவுத்துறைக்கோ மற்றவர்களுக்கோ தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வாட்ஸ்அப்போட கால் லாக் அவைலபிள் டு ஸ்டேட் இன்டெலிஜென்ட் அண்ட் சென்னை சிட்டி போலீஸ் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட். இதில் நீங்கள் ஆதாரெல்லாம் தேட வேண்டியதில்லை. நீங்கள் பேசுறீங்க, இதனால ஒன்றும் ஆபத்து இல்லை. நீங்கள் என்ன பேசுறீங்கிறத நிச்சயமாக உள்ள இன்டர்செட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி உலகத்திலே வரல. அட் த சேம் டைம் நீங்கள் யாரோடு எவ்வளவு நேரம் எத்தனை செகண்ட் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்ற இந்த டெக்னாலஜி இன்னைக்கு, முன்னாடி வந்து மூணு ஏஜென்சி கிட்ட மட்டும், என்டிஆர்ஓ, என்ஐஏ, ஐபி, ஆர்ஐடபிள்யூ கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. சப்சிக்வெண்ட்லி சிபிடிடிக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு இந்த கெபாசிட்டி வந்துருச்சு. அதை சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் யாரிடம் பேசுகிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக சென்னை மாநகர காவல்துறையும் மாநில உளவுத்துறையும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறார்கள், யார் அவர்களுக்கு தகவல்கள் தருகிறார்கள், யார் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த வாட்ஸ்அப் லாகை எடுத்து யூஸ் பண்றாங்கன்ற தகவல் எனக்கு வந்திருக்கு. நீங்க கேட்டதுக்கான ஆதாரம் நான் சொன்னதுதான். என்னோடு பேசிக் கொண்டிருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளையும், சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வரைக்கும், நான் சிறை சென்ற பிறகு உளவுத்துறை கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் அழைத்து, நீ தான் தகவல் சொல்லியிருக்க, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு நேரடியாகவே பேசியிருக்கிறார், மிரட்டி இருக்கிறார். இவர் மிரட்டுவதை நேரில் பார்த்ததற்கு பல காவல்துறை அதிகாரிகள் சாட்சியாக இருந்துள்ளனர். என்கிட்ட வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு டிஎஸ்பியும் வந்து இதை சொன்னாங்கன்றதுக்காக இது உண்மை, இதுதான் அடிப்படை ஆதாரம் என்ற முடிவுக்கு நான் வரவில்லை. டெய்லி சிறையிலிருந்து வெளியே வந்ததும் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த மூத்த காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் வாட்ஸ்அப் விட்டுட்டு சிக்னலில் பேசினாங்க. திடீர்னு ஏன் இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு சிக்னலில் பேசுகிறாங்கன்ட்டு அவர்களிடம் நான் கேட்டபோது அவர்கள் இந்த வாட்ஸ்அப் காம்ப்ரமைஸ் பண்ண விஷயத்தை, லாக் காம்ப்ரமைஸ் ஆன விஷயத்தை பல மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் என்னிடம் உறுதிப்படுத்தினர். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். அந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்த தகவலை நான் நம்புகிறேன். அவர்கள் என்னிடம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தரவுகள் திருடப்படுது அப்படின்ட்டு நான் சொல்லலை. வாட்ஸ்அப்பை இன்டர்செப்ட் பண்ணுற டெக்னாலஜி இன்னும் வரல. பட் வாட்ஸ்அப்போட சிடிஆர் எடுக்கிற டெக்னாலஜி வந்துருச்சு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, என்ஐஏ, ஆர்ஐடபிள்யூக்கு மட்டும்தான் இந்த ஆக்சஸ் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இருந்தது. இப்போது சமீப காலமாக மாநில உளவுத்துறை மற்றும் சென்னை மாநகர காவல்துறையின் உளவுத்துறைக்கும் இந்த கெப்பாசிட்டி வந்துருச்சு. அதாவது என்னன்னா, நீங்களும் நானும் ஒரு 2 நிமிடங்கள் பேசுகிறோம் என்றால் சங்கரும் இவரும் வந்து 120 செகண்ட் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காங்க. அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டால், உங்களோட ஐபி அட்ரஸ், என்னோட ஐபி அட்ரஸ், அந்த ஐபி லாகை வச்சு எடுக்கிறாங்க. இது மட்டும்தான் எடுக்க முடியும். அதில் டவர் லொக்கேஷன் எடுக்க முடியாது. நீங்கள் கேட்பீங்க இதுக்கு என்ன ஆதாரம்ன்ட்டு. எல்லா ஆதாரங்களையும் நான் வெளியில் சொல்ல முடியாது. நான் இந்த சிறையில் எத்தனை கைதிகள் தனிமை சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை கைதிகள் சிறை கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களால் பர்சனலாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் சேகரித்து உள்துறை செயலாளர் அவர்களுக்கும் சிறைத்துறையின் டிஜிபி அவர்களுக்கும் நான் புகார் கடிதம் மின்னஞ்சல் மூலமாகவும் பதிவு தபால் மூலமாகவும் அனுப்பியிருக்கிறேன். அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு சில தினங்களுக்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர, ஏன்னா உங்களுக்கு யாரையும் தனிமைச் சிறையில் அடைத்து வைக்கிறதுக்கு உரிமை இல்லை. யாருக்கு எந்த தண்டனை வழங்குவதாக இருந்தாலும் அந்த சிறை விதிகளின்படி தான் தண்டனை வழங்கணும். ஆனால் இந்த நான் சொல்கிற ஒரு 10-15 கைதிகளுக்கு எந்த விதமான விசாரணையும் நடைபெறாமல் தான் தோன்றித்தனமாக திரு செந்தில்குமார் அவர்கள் அவர்களெல்லாம் கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறார் என்பது சட்டவிரோதமான ஒரு விஷயம். அதனால் நிச்சயமாக இதுக்கு நடவடிக்கை வேண்டி நான் நீதிமன்றத்தை அணுகத்தான் போகிறேன். சிறைவாசம் சிறைதான். சிறை என்னது, மகிழ்ச்சியான உல்லாச பூங்காவாது. சிறை சிறைதான். அந்த சிறையை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிறை எப்படி அணுகிறாங்க அப்படின்றது. சென்னை மாநகர காவல்துறை தமிழக உளவுத்துறையின் கீழே வராதுன்றது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நண்பரே. சென்னை மாநகர காவல்துறை மாநில உளவுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வராதுன்றது உங்களுக்கு தெரியுமா? எப்படி வரும், எப்படி வரும்? வராது. மற்ற எல்லா சிட்டி கமிஷனரேட்ஸும் வரும். கோயம்புத்தூர் வரும், மதுரை வரும், திருப்பூர் வரும், சின்ன சின்ன சேலம் வரும், சென்னை சிட்டி வராது. உள்துறை செயலாளர் ஏதாவது கடிதம் எழுதுனா டிஜிபி எழுதிட்டு சென்னை சிட்டி கமிஷனருக்கு தனியாக கடிதம் எழுதுவார். அதனால தான் சென்னை மாநகர காவல்துறைக்கு டிஜிபி அந்தஸ்தில் கமிஷனர் போட்டிருக்காங்க. இது இப்போ இல்லை, இன்னைக்கு இல்லை, காலகாலமாக இப்படி தான். அதனால் இவர்களின் உளவு பிரிவு தனி, மாநில உளவுத்துறையோட உளவு பிரிவு தனி. இவர்கள் சேகரிக்கும் உளவு தகவல்களை இவர்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை, அவர்கள் இவர்களோடு பகிர்ந்து கொள்வது ஆரம்ப காலத்திலேருந்து செட்டப் அப்படி தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றபடி ஷேர் பண்ணுறது இல்லை. இன்னொன்று, இவங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லாதப்போ ஒரு டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற அதிகாரி எதுக்கு ஒரு கூடுதல் டிஜிபிட்ட போய் எனக்கு இதை கூட அது கூடன்னு கேட்டுட்டு இருக்கோம். நானே போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களால் உறுதியாக சென்னை மாநகர காவல்துறை இதை செய்யலைன்றது உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? நான் உறுதியாக சொல்லு, சென்னை மாநகர காவல்துறை செய்து உங்களால் சொல்ல முடியுமா? அதை தாங்க இத்தனை அதிகாரிகிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் நம்பதீங்க, அவங்க நம்ப சொல்லி கட்டப்பட்டு இல்லை, அவ்வளோதானே. எனக்குள்ளே அந்த ஒரு திரு முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள்
நூறு நாள் சிறையில் இருந்தார்னு நினைக்கிறேன். நூறு நாள் சிறையில் இருந்தப்போ சிதம்பரம் அவர்களை வெளில வந்து சிறையை உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு கேட்டப்போ, சிறையில் மெத்தை கிடையாது, ஒரு கடினமான சர்ஃபேஸில் நீங்கள் படுக்கணும், கடினமான சர்ஃபேஸில் நீங்கள் நூறு நாள் படுத்தீங்கன்னா உங்களது முதுகெலும்பு உறுதியாகும். நானும் தரையில் தான் படுத்திருந்தேன், முன்னை விட பல மடங்கு உறுதியோடு வெளியே வந்தேன். எனது செயல்பாடுகளில் அதன் தாக்கத்தை நீங்கள் காணலாம். சரிங்களா? இல்லை அவசரப்பட்டு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. 2006-07 காலகட்டத்தில் D3D டெக்னாலஜிஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனம் இருந்தது. அந்த தனியார் நிறுவனத்தோட வேலையே சட்டவிரோதமாக போனை ஒட்டி கேட்கறது. அந்த ஒட்டி கேட்குற நிறுவனத்தின் பெயர் D3D டெக்னாலஜிஸ். ECR-ல இருந்துச்சு, கொட்டிவாக்கம். அந்த D3D டெக்னாலஜிஸோட இயக்குனர், அதை நடத்தி வந்தவரோட பெயர் வந்து நாராயண யாதவ். நேற்று நான் பேர் தேவேந்திர யாதவ் தவற சொல்லிட்டேன், நாராயணன் யாதவ். அவரோடு சேர்ந்து சங்கர் ஜிவால் அவர்களின் மனைவி திருமதி மம்தா சர்மா அவர்கள் அந்த D3D டெக்னாலஜிஸில் இயக்குனராக இருந்தார். திரு சங்கர் ஜிவால் அவர்கள் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவில் சதர்ன் ஜோன் டைரக்டராக இருந்த போது, இந்த D3D டெக்னாலஜிஸ் என்ற இவரது மனைவி இயக்குனராக இருக்கும் நிறுவனத்தின் சேவைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனமான நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பயன்படுத்தி இருக்கிறது. சங்கர் ஜிவால் அவர்கள் மாநில உளவுத்துறைக்கு, மத்திய பணியிலிருந்து மாநில உளவுத்துறைக்கு வந்து ஜாஃபர் சேட் அவர்கள் உளவுத்துறை தலைவராக இருந்தபோது அவருக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த போது இந்த D3D டெக்னாலஜிஸின் சேவையை மாநில உளவுத்துறை பயன்படுத்தியது. இந்த விவகாரம் வெளியில் வந்த பிறகுதான் திருமதி மம்தா சர்மா அவர்கள் அந்த பதவியை, இயக்குனர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த மாதிரி சங்கர் ஜிவால் அவர்கள் சட்டவிரோதமாக அவரது மனைவி திருமதி மம்தா சர்மா அவர்கள் இயக்குனராக இருந்த நிறுவனத்தை பயன்படுத்தி சட்டவிரோத ஒட்டுக்கேட்பில் ஈடுபடுகிறார் என்பதை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜிகே மணி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தார். இதே போல வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர்களும் D3D டெக்னாலஜிஸ் பத்தி வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்குகள் தள்ளுபடி ஆகிவிட்டன. இதெல்லாம் ஆவணங்களின் அடிப்படையிலான உண்மை. ஓகேங்களா? ஒரு சட்டவிரோத ஒட்டுக்கேட்பு நிறுவனத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியோட மனைவி இயக்குநராக இருக்காங்க. ROC-ல ரெக்கார்டு இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. அதனால இது எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட். ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இப்பவும் கண்டினியூ பண்றான்னு சொல்றாங்க.